வெல்கம் டு எவ்ரி ஒன். ஆங்கில கிராமர் நம்மில் பலருக்கு சலிப்பை உருவாக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆங்கில கிராமரில் டென்சஸ் தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் அடிப்படையானவை. நாம் இன்று சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளப் போகின்றோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாம் எப்போதும் வெர்பின் முதல் வடிவம் தான் பயன்படுத்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆமீஸ் ஆர், டூ டஸ், ஹாவ் ஹேஸ், டோன்ட் ஹாவ், டசின் ஹாவ், ப்ளே, ப்ளேஸ், ரீடு, ரீட்ஸ் போன்ற வெர்பின் முதல் வடிவங்களைத்தான் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்த வேண்டும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவதாக ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதாவது நாம் வழக்கமாக செய்யும் செயல்களை பற்றி பேசும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள்ஸ், ஐ கெட் அப் அட் 5 எவ்ரி டே, நான் தினமும் 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். தே ஆஃபன் பிளே ஃபுட்பால், அவர்கள் அடிக்கடி ஃபுட்பால் விளையாடுகிறார்கள். ஷி நெவர் கோஸ் டு சினிமா, அவள் சினிமாவுக்கு போவதே இல்லை. இரண்டாவதாக ஜென்ரல் ட்ரூத்ஸ், பொதுவான உண்மைகளை நாம் சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். த ரோஸ் இஸ் பியூட்டிஃபுல், ரோஜா மிக அழகாக இருக்கிறது. சம்மர் ஃபாலோஸ் ஸ்ப்ரிங், வசந்த காலத்துக்கு பின் கோடை காலம் வருகிறது. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. மூன்றாவதாக பழமொழிகள் பற்றி பேசும்போது நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள்ஸ், மேக் ஹே வைல் த சன் ஷைன்ஸ், காற்றுள்ள போதே தூட்டிக்கொள். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. நான்காவதாக டிக்ளரேஷன்ஸ், அதாவது அறிவிப்புகளுக்காக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். I say that I saw him, நான் அவனை பார்த்தேன் என்று சொல்கிறேன். I believe in God, நான் கடவுளை நம்புகிறேன். ஐந்தாவதாக present period, தற்போதைய நிலை, தற்போது எவ்வாறான நிலை இருக்கிறது என்பதை சொல்வதற்காகவும் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்த வேண்டும். She works in an office, அவள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாள். Our office is very large, நமது அலுவலகம் மிக பெரிதாக இருக்கிறது. ஆறாவதாக planned future event, திட்டமிடப்பட்ட எதிர்கால நிகழ்வுகள், எதிர்காலத்தில் நடக்க வேண்டியதாக இருக்கலாம் ஆனால் நாம் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறோம். அவ்வாறான நிகழ்வுகளை நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள்ஸ், த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அட் 6 PM, 6 மணிக்கு போட்டி துவங்குகிறது. இன்னும் துவங்கவில்லை, எதிர்காலத்தில் தான் துவங்குகிறது. இருந்தாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நாம் பயன்படுத்தலாம். அவர் CM விசிட்ஸ் ஜப்பான் நெக்ஸ்ட் வீக், நமது முதல்வர் அடுத்த வாரம் ஜப்பான் செல்கிறார். ஓகே, ஏழாவதாக இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது செய்முறை விளக்கம். ரின்ஸ் அ ஃப்ளாஸ்க் வித் வாட்டர், குடுவையை நீரால் கழுவவும். மெஷர் தி ஆங்கிள்ஸ் கேர்ஃபுல்லி, கோணங்களை கவனமாக அளவெடுக்கவும். கடைசியாக கமெண்டரிஸ், விளையாட்டுகள் நடத்தும் போது கமெண்டரி சொல்வதுண்டு. அவ்வாறு கமெண்டரி சொல்லும் போதும் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இட்ஸ் அன் எலகன்ட் ஸ்கில், இது ஒரு அருமையான யுக்தி. த பால் இஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம், பந்து ஸ்டேடியத்துக்கு வெளியே சென்றுவிட்டது. இவ்வாறு நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வாக்கியங்கள் அமைக்கும் போது வெர்பின் முதல் வடிவம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கத்தை சரியாக புரிந்து கொண்டால் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது கடினமாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து கற்றுக்கொள்ள எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள். அடுத்த கிராமர் வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தி எவ்வாறு வாக்கியங்கள் அமைக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம். மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.